ஓகே, நம்ம டவுன் சைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு வாக் போய் பார்க்கலாம். இந்த சைட்லாம் மேக்ஸிமம் பீப்புள் வந்து வரமாட்டாங்க. நீங்கள் வரும்போது ஜஸ்ட் ட்ரைவ் அவுட் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆள் கொலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, மாட்டுக்கு தீனி போட்டுருக்காங்க, கொலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்ணாடியா வியூ, இந்த ஆள் பாருங்க காட்டுக்குள்ளேயே நடந்து வீட்டுக்கு போறாரு. சும்மா எப்படி யார் நிலை வாங்க, இல்ல நம்ம ஏறி பார்க்கலாம். கொல்லாங்க மரம்னு எங்கள் ஊரை சொல்லுவாங்க, லைக் கேஷ்யூ ட்ரீ. இதுலேருந்து தான் இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இந்த இருக்கலாம் வா வா, நான் வரேன் நான் வரேன் வா, போகல போ, இல்லை இல்லை இது மேலே மேலே வியூ பார்த்துட்டு வரேன். வாங்க காய்ஸ், நம்ம வந்து மேலே ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வந்த இங்கோடியா, இதுல வழி இருக்கா? என்ன அங்க ஒரு வழி இருக்கு. உனக்கு தரமா வீடியோ சிக்கிச்சு கேட்டியா? இனிமே தான் நம்ம சிதறால் அந்த மலைக்கோயிலே பார்க்க போறோம். இது வந்து ஜஸ்ட் அந்த சைட்ல இருக்க மவுண்டன்ஸ் எல்லாம், லைக் அந்த ராக்ஸ் ராக்ஸ் மேலாம் சும்மா ஏறி பார்த்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீங்க வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மேக்சிமம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களே திருட்டு தினமா தான் வந்திருக்கும். யாத்தையும் சொல்லிடாதீங்க காய்ஸ், லெட்ஸ் கோ. எப்படிலாம் போன வீடியோ கூட எடுக்கக்கூடாதுதான் சொல்லி அனுப்புனாங்க. கீழே இருக்கும்போது ரெண்டு பைத்தியக்காரனும் இதுக்குள்ள வந்தியா நீங்க ரெண்டு பேரும். இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து அங்க போயிட்டு இருக்கோம், சிதறால் ஜெயின். சரி, மலைக்கே போக போறோம்ல காக்கா. சரி ஓகே, அங்க என்ன ஸ்பெஷாலிட்டி உனக்கு தெரியுமா? அதை பத்தி தான். ஸ்பெஷாலிட்டினா ரெண்டு ரெண்டு விதமான மத ரிலீஜியன் வர்ஷிப் அங்கே நடக்கும். என்ன என்னென்ன ரிலீஜியன்? ஹிந்து ரிலீஜியனும் இருக்கும், ஜெயினிசம் இதுவும் இருக்கும். அப்புறம் சம்திங் புத்திசம்லாம் சொன்னாங்க, அது என்னத்த? அது கிடையாதா? ஜெயினிசம் இப்போ ஜெயினிசம் அண்ட் ஹிந்துவிசம் வந்து இன்னும் அந்த இது ஒரு அம்மன் இது இருக்கு, பகவதி அம்மன். பகவதி அம்மன், ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வாங்க காய்ஸ், அந்த டெம்பிளையும் பார்த்துருவோம். ஆனால் அது வந்து எந்தெந்த டெம்பிளை யார் யார் வந்து வழிபட்டாங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அங்கே போய் யார்த்தியாச்சும் செஞ்சுரியில் உள்ளது, தேர்ட்டீன்த் செஞ்சுரியில் உள்ளது. அப்போ அப்போ தான் அதோட பீக் டைம், மீன் அந்த டைமில் தான் இது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே போய் யார்ட்டையாச்சும் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செருப்பால் அடிப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் வீடியோவே எடுக்கக்கூடாது, நம்மளே திருட்டுத்தனமாக தான் எடுக்க போகிறோம், யாருக்கும் தெரியாமல். ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குனா.
ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைனா நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து சம்திங் ஏதோ போர்டு இருக்குது, என்ன எழுதியிருக்கேன் எல்லாம் தெரியும். என்ன எழுதியிருக்குன்னா, ட்ரை பண்ணுங்க ப்ரோ. சித்தரால் இஸ் எ வில்லேஜ் சிச்சுவேட்டட் அபவுட் 4 கிலோமீட்டர் டு நார்த் ஈஸ்ட். சென்டாயின் ஸ்கூலில் ஒன்று வர நினைக்கிறேன். இந்த மரத்தில் அது காய்க்கும். இந்த மரத்தில், இந்த மரத்தில் இது பேர் என்னது ருஜோ, அது பேர் என்னத்த? விதவங்காய். என்னது? விதவங்காய். விதவங்காய் வால்நட்டு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. வால்நட்டா? கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த கோயில் நெருங்கிட்டோம். இதுதான் டெம்பிளுக்கு போறதுக்கான வாசல். வாசல், லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே இல்லையா? கோயில் பூட்டி யாராவது? ஆமாம், கோயில் பூட்டி கிடைக்கிறது. ஏன்னா கோவிட் அப்படிங்கிற ஒரே ரீசன்காக. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது, வந்தபோதெல்லாம் உள்ளலைக்கு அலோவ் பண்ணாங்க, உள்ளே வந்தது கனெக்ஷன், வீடியோவும் எடுத்தாங்க, எடுக்க விட்டாங்க. உள்ளே தெரியாதுல்ல அந்த அம்மா, பார்த்து சார் சும்மா பார்க்கலாம் வேணா. நம்ம உள்ள அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க thank you.
இதுல தண்ணி வத்தாது, யோகப்பட்டதாக உண்டு. ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இங்கெல்லாம் ஓடி பிடிச்சலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் போன தடவை வரும்போது நிறைய பேர் இருந்தாங்க, பட் லேட்டாக வேறு வந்துருந்தோம், லைக் ஆஃப்டர்நூன் டைமில். அந்த மாதிரிலாம் வராதிங்க, பயங்கர வெயிலாக இருக்கும், ஏறவே முடியாது, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நாங்கள்லாம் ஏறினோடனே இங்கே வந்து படுத்துட்டோம் கொஞ்ச நேரத்தில், அவ்வளோ டயர்டு. ஒரு காலைல 8 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக கிளைம் பண்ணி இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் கீழே போய் ஒரு அக்கா கடை இருக்குது, அங்கே போய் ஜூஸ் அடிச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஏறுறதுக்கு மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இறங்கும் போது பாருங்க ஜாலியாக இறங்குற மாதிரி இருக்கும், லைக் ரொம்ப ஈஸியாக. இறங்கும்போது வெயிலில் வந்தீங்கன்னா தீந்துங்க. ஆமாம், நாங்கள் ஒரு தடவை வந்து அவஸ்தப்பட்டோம், அப்படி தானே? ஆமாம்.